ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சிந்து சோலோ டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு நிறைய மெசேஜ் வந்தது. என்ன அப்படின்னா, இவன் கமெண்ட்ஸ்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஜி தமிழ்ல தமிழா தமிழா அப்படிங்கிற ஷோல வந்து நான் பேசியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு இப்பயுமே கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏன் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பாக்குறவங்கல 80% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் அடுத்த 150 டேஸ், ஏன்னா நாளைக்கு மறுநாள் 5ஆம் தேதி அக்டோபர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட், அதாவது ஆந்திரால இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு போயிட்டு நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா ஒரு 150 டேஸ், 150 நாள் வந்து நான் தனியா டிராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரப்போறேன். ஓகேங்களா? சோ அது எபிசோட்ல இருந்து நம்ம போடலாம், 1, 2, 3 அப்படின்னு போட போறேன். சோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவுமே எனக்கு ரொம்ப 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 அதிகமாவே வேணும். ஓகே, இப்ப டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஜி தமிழ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. அவங்க வந்து எப்படி எடுத்தோன்னு இந்த மாதிரி தமிழா தமிழா ஷோல இருந்து நாங்க கால் பண்றோம், உங்களோட நம்பர் வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது கடைசியில பார்த்தா அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு கொஞ்ச வருஷம் முன்னாடி எனக்கு அவங்க ஃப்ரெண்டு. சோ அவங்க தான் என்னோட நம்பர் கொடுத்து என்ன வந்து டைரக்டா காண்டாக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணும் போது என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷோ, ஃபன் வெர்சஸ் எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து இப்ப ஒரு டாபிக் இருக்கு தமிழா தமிழா, உங்களுக்கே தெரியும். சோ அதுல இருந்து ஃபன் வெர்சஸ் எமோஷனல் அந்த டாபிக் வந்து நாங்க பேச போறோம். சோ நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீ டிராவல் பண்றல, அதுல ஆல்ரெடி ஒரு பொண்ணு, ஒரு டிராவலர், ஒரு பொண்ணு வந்து பேச போறாங்க. அவங்க வந்து டிராவல் வந்து என்ன ஒரு நல்ல ஒரு ஃபன்னுக்காக, நிறைய எனக்கு ஃபன் வேணுங்கிறதுக்காக நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேச போறாங்க. சோ நீங்க வந்து உங்களுக்கு ஃபன்காக நீங்க டிராவல் பண்றீங்கன்னு பேச போறீங்களா, இல்லைன்னா எமோஷனல் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச போறீங்களா, எந்த சைடு நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்ப எனக்கு டக்குன்னு தோணுச்சுனது வந்து ஃபன் இல்ல, ஃபன்னுக்காக நான் டிராவல்னா 2 டேஸ் போயிட்டு வந்து ஜாலியாட்டு வருது, 3 டேஸ் போயிட்டு அப்படி கூட நம்ம இருப்போம் இல்லையா, அதுவும் ஒரு ஃபன் தானே. பட் ஃபன் மட்டும் இல்லாம என்னோட டிராவல்ல ஃபன்னும் இருக்கு, பட் ஸ்டில் எமோஷனல் நிறைய இருக்கு. ஏன்னா நான் பீப்புள் கூட போய் தானே ஸ்டே பண்றேன், நிறைய லோக்கல் பீப்புள் கூட தானே இருக்கேன். சோ அவங்க கூட எனக்கு கனெக்ட் ஆகுறது, அவங்க கூட ஷேர் பண்றது, ஈவன் என்னோட 100 டேஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காரணமே இந்த எமோஷனல் தான். ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணணும் இல்லையா. சோ அந்த டைம்ல நான் நிஜமா ரொம்ப எமோஷனலா தான் இருந்தேன். சோ அதனால நம்ம எமோஷனல்லே ஓகே, நம்ம டிராவல் வந்து எமோஷனல் நிறைய இருக்கு, சோ அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன். ஓகே, அப்ப நான் வந்து எமோஷனல் சைடு பேசுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டாங்க நம்மளை பத்தி, நம்மளும் வந்து சொன்னோம் நம்மளை பத்தி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க வந்து நேரம் அங்க போயிட்டவங்க போயிட்டு ஜாலியா இருந்துச்சு. நானே என்னோட ஃப்ரெண்ட் தான் அங்க போனோம். போயிட்டே போறோம், நல்ல சாப்பாடு, ப்ரொடக்ஷன் சாப்பாடுனா சும்மாவா, செம்மையா இருந்துச்சு சாப்பாடு. நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம யூஸ்வலா ஒண்ணுமே ஃபேஸ்ல எல்லாம் போட மாட்டேன், இருந்தாலும் மேக்கப் போடுங்க, லைட்டா போட்டாதான் கேமராக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளே போடுவோம் போட்டு வந்தோம். உட்காந்தாலும் என்னங்க உங்க மூஞ்சி இப்படி தெரியுது, போக போய் மறுபடியும் போட்டு வாங்க. நாங்க என்னடா இது, சரி இருக்கிறதான வரும், என்ன மேக்கப் போட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுபடியும் போயிட்டு கொஞ்சோண்டு பவுடர் எல்லாம் போட்டு அப்படி மேக்கப்லாம் போட்டோம்னா உட்காந்துட்டாங்க. சிரிப்பா இருந்துச்சு, நான் மேக்கப் போடாம இருந்தா கூட நான் நல்லா இருப்பேன், மேக்கப் போட்டு சம ஃபன் ஆயிடுச்சு அன்னைக்கு. பட் எனிவே போட்டாச்சு, வந்து உட்காந்தாச்சு. ஓகேங்களா? உட்காந்துட்டு இந்த சைடு ஃபுல்லா உட்கார வச்சுட்டாங்க. அதாவது எந்தெந்த கலர்ல வந்து நம்ம லைக் கான்ட்ராஸ்டா, லைக் இந்த சைடு கொஞ்சம் டல் கலர், கொஞ்சம் திக்கான டார்க் கலர்ல ஏர் போட்டிருக்கவங்களும் அவங்க அந்த மாதிரி நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. இந்த சைடு எமோஷனல் சைடு நான் உட்காந்துட்டேன். நான் வந்து கீழே நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருந்தேன், இந்த பக்கம் வந்து ஃபன். ஆனா என்னன்னா போய் உட்காந்ததுல வந்து நாங்க செம்மையா பேசி பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பேசி என்னன்னா எமோஷனல் உட்காந்துருக்காங்க, ஆனா யாருமே எமோஷனல் இப்படி சோகமா அந்த மாதிரிலாம் இல்ல, செம்ம ஜாலியா பேசிட்டு ஆப்போசிட்ல உங்க இந்த பக்கம் கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு அங்க கிண்டல் மட்டும் எல்லாம் ஜாலியா, ஏதோ ஒரு பெரிய ஒரு காலேஜ்குள்ள இருக்கிற மாதிரி செம்ம ஜாலியா இருந்துச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த கும்மல் நல்லா ஜாலியா இருந்துச்சுங்க. ஆரம்பிச்ச உடனே நிஜமா நானே ஒரு செகண்ட்ல நம்ம இடம் மாதிரியாவது உட்காந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. சோ அவ்வளவு ஜாலியா உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா ஒரு பெரிய இடி நம்ம தலையில வந்து டமால் விழுந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஒரு பொண்ணு, ஒரு டிராவலர் வந்து பொண்ணு பேசுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வரல. சோ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, டிராவல் பத்தின ஒரு டாபிக்கே வராமலே போயிடுச்சு.
எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தா ஆப்போசிட்ல இந்த பொண்ணு டிராவல் பத்தி பேசினா அந்த டைம்ல நான் இந்த பக்கம் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு நான் பேசுவேன், ஓகேங்களா? நான் அவங்களுக்கு வந்து ஆப்பனண்டா பேசுவேன். பட் விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு வரலையா, ஸோ எல்லாருமே அவங்களோட காலேஜ் டேஸ் வீட்டில் நடந்ததெல்லாம் ஃபன் பத்தி பேசுறாங்க, இந்த பக்கம் ஃபுல்லா அழுகாச்சியா பேசுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த விஷயத்துக்குலாம், அழுகுவேன், அழுக எமோஷனல் ரொம்ப முக்கியம் லைஃப்ல, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எனக்கு ஒரு செகண்ட்ல என்ன தோணுச்சு தெரியுமா, உண்மையாவே சொல்றாங்க, ஐயோ நம்ம இடம் மாதிரி உட்காந்துட்டோம். ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன் லவ்விங் பர்சன், ஏன்னா நான் எப்பவுமே, அதாவது நிறைய கஷ்டம் இருக்கும், அதுக்காக நம்ம எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கோம். அப்படின்னா அந்த அழுக அந்த கஷ்டம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தோம், ஹாப்பியா இருந்தோம், அப்படின்னா வர கஷ்டம் டக்குன்னு ஓடி போயிரும். பட் என்னன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல ஐயோ எனக்கு என்னடா இங்க வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டாங்க. விட்ட உடனே ஓடி போய் அசிஸ்டன்ட் டிரெக்டர் கிட்ட போயிட்டு, ஜி நான் ஆப்போசைட்ல உட்காந்துக்கிட்டுமா, ஃபன் சைட்ல போய் உட்காந்துக்கிட்டுமா, எனக்கு இந்த பக்கம் பிடிக்கல, எல்லாமே அழுகுறாங்க, பேசும் போதே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க அந்த எபிசோட, பேசும் போதே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இது அப்படி இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல போயிட்டு அவங்க ஆப்போசிட்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏங்க நீங்க எங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க அப்பல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறோம், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் எங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க ஃபன் சைட்ல வந்து உட்காந்துருக்கணும், எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒண்ணு இல்லைங்க, நான் வேற ஒன்னும் ஒன்னு நினைச்சேன், ஆனா இப்ப நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆதங்கத்தை அப்படியே உள்ள அடக்கிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு, நானும் நம்மளுக்கு தெரிஞ்ச எமோஷனல் ஸ்டோரி எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு, நிஜமா எமோஷனல் ஸ்டோரினா எனக்கு கரெக்டா எதை சொல்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல ஆக்சுவலி ஒண்ணு வந்து எப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபன்னுங்கிறவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கிறவங்க, எமோஷனல் அப்படிங்கிறவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுகிறவங்க, இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஐயோயோ அப்பதான் தெரியுது நம்ம வந்து இடம் மாதிரி உட்காந்துருக்கோம் கரெக்டாங்கறது நல்லா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல நம்மளுக்கும் எங்கேயாவது ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அப்படி வந்து தூவி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டேன். பட் அது வந்து டிவியில வரும்போது யாரும் பாத்திரக்கூடாது, கடவுளே நம்ம எமோஷனல் உட்காந்துருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில எங்க அம்மா பார்த்து அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளோட ஃபேமிலியில யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல அக்கா இது நீங்க தானே அப்படின்னு போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ், நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க, எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. அதான் அவங்க கிட்ட வந்து நான் ஷோ முடிஞ்சோடனே நான் சொல்லியிருக்கேன், ஏங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க டிராவல்காக ஒரு எபிசோட் பண்ணுங்க, எனக்காக பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நம்ம சைட்ல அப்படியே ஒரு கூட்டத்தையே நான் கூட்டிட்டு வரேன், எல்லாருமே சூப்பரான டிராவலர்ஸ் இருக்காங்க என்னோட ஃபேமிலியிலே, நான் கூட்டிட்டு வரேன் எல்லாரையும், ஆனா டிராவல்காக பண்ணீங்கன்னா மறந்துடாம எனக்கு கூப்பிடுங்க, நான் இந்தியாவில எந்த மூலையில டிராவல் பண்ணிட்டு தான் டபக்குன்னு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு ஓகேங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து டிராவல் பத்தி பேசுவோம், அப்ப நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து அப்படி அப்பப்ப கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஈவன் அந்த பழனியப்பன் சார் அவங்கள பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு, ஏன்னா நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் சீரியஸாவே, அதோட ரொம்ப பாசிட்டிவான பர்சனும் கூட, நேர்ல பார்க்கும்போது பயங்கர ஆக்டிவா சூப்பரா இருந்தாரு. ஆனா அந்த ஷோல இருக்கிற எல்லா பீப்புளுமே சரிங்க, அந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்ல இருந்து அங்க ஒர்க் பண்றவங்கல இருந்து அந்த லைக் ஃபுளோர் கிளீன் பண்றவங்க எல்லாமே அவ்வளவு கைண்டா இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சுங்க. என்ன ஒரே ஒரு மனசு கஷ்டம், நான் போயிட்டு அந்த எமோஷனல்ல போய் உட்காந்தா இப்படி உட்காந்துட்டு நான் வேற ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருந்தாங்க, உட்காந்து இப்படி திரும்பி பார்த்தா எல்லாரும் அழுகுறாங்க, என்ன தவிர எனக்கு வேற சிரிப்பு வருது அங்க உட்காந்துட்டு, ஐயோ நான் சிரிச்சிடக்கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்மளுக்காக கட்டலாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், இது அன்னைக்கே நான் போட்டு பட் வேண்டாம் ஷோ வந்துட்டு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம், இல்லைன்னா அப்படி சைலண்டா விட்டுறலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் எல்லாம் பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் நான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, முக்கியமா ஜீ தமிழ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஒரு டக்குன்னு ஒரு டிவியில வந்து காமிச்சது நிஜமே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் முக்கியமா என்னோட ஃபேமிலி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கட் பண்ணுங்க, அண்ட் டாடா பை பை, சி யூ, எல்லாருமே சேஃபா இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க.